தமிழ் மொழியின் மூலமா இணைந்து என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய பாசிட்டிவ் 25 லட்சம் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல பெரும்பாலுமே இந்த குட்டி கதைகள், மிகப்பெரிய அறிஞர்களோட பொன்மொழிகள், இல்ல சில நேரங்கள் தான் வாழ்க்கை வரலாறு, இல்லைனா சில கருத்துக்கள், 7 விதிகள், 7 பாடங்கள்னு பாத்துட்டு இருப்போம். நம்முடைய சேனல்ல குட்டி கதைகள்னு ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு. நம்முடைய சேனலை தொடர்ந்து பாத்துட்டு வரவங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த குட்டி கதைகள் பிளேலிஸ்ட்ல எத்தனை வீடியோ, எத்தனை கதைகள் நம்ம பதிவிட்டு இருக்கோம்னா, நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, இது வரைக்கும் 98 கதைகள் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த காணொலியில நாம பாக்க போறது 99வது குட்டி கதை. என்னப்பா 98 கதை சொல்லியிருக்காங்க, அந்த பிளேலிஸ்டே இது வரைக்கும் கண்ணில் படலையே அப்படின்னா கவலையை விட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு பொறுமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காணொலியில நாம பார்க்க போறது என்ன, 99வது குட்டி கதை. இன்னைக்கு இந்த காணொலியில நாம பார்க்க போற இந்த 99வது கதை கொஞ்சம் உணர்வு பூர்வமா இருக்கும், சிலருக்கு கண்ணீரை கூட வரவழைக்கும். எப்படி இருந்தாலும் இது நேர்மறை அதிர்வுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அந்த ஊர்ல மிகப்பெரிய முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்துக்கு மாசம் மாசம் ஒரு லெட்டர் ஒன்று வரும். அந்த லெட்டரோட கொஞ்சம் தொகையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும்னா, நான் வந்து அப்துல் காதர், இது மாதிரி இந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் நான் வசிச்சுட்டு வரேன்னு சொல்லி அதுல முகவரியும் இருக்கும். இதுல நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் அனுப்பி வச்சிருக்கேன், இதுல இவ்வளவு தொகையை உங்களுடைய முதியோர் இல்லத்துல இருக்க முதியோர்களின் நலத்துக்காக பயன்படுத்துங்க, இன்னொரு குறிப்பிட்ட தொகையை என்னுடைய மனைவி பேர்ல வரவு வச்சுக்கோங்க. இது மாதிரி மாசம் மாசம் என்னுடைய லெட்டர் வந்துகிட்டே இருக்கும், இதே அளவு தொகையை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இந்த தொகையில இந்த அளவு தொகையை வந்து அதுக்கும் இந்த அளவு தொகையை என்னோட மனைவி பேர்லயும் அதை வந்து வரவு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு இந்த லெட்டர் வந்தது நின்னுடுச்சுன்னா, இந்த லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ்க்கு, இந்த முகவரிக்கு வந்து என்னுடைய மனைவிய நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கோம். இது ஒரு விஷயம் என்னன்னா, மாசம் மாசம் அந்த தொகையை அனுப்பும் போதும் இதே மாதிரி கொஞ்சம் கூட வார்த்தை மாறாம இந்த லெட்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா அந்த லெட்டர் அந்த தொகை வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் அதை வந்து ஒரு வங்கி கணக்குல வரவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வர்றது குணசேகரன். அந்த குணசேகரன் ஒவ்வொரு முறையும் போய் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, ஆனா அவரால் பார்க்கவே முடியாது. அப்ப குணசேகரன் ஒரு முறை மாரடைப்பு வந்து இறந்துடுறாரு. அதனால குணசேகரனோட மகன் வந்து இந்த முதியோர் இல்லத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரான். குணசேகரனுக்கு இருக்கிற அதே ஒரு தயால குணமும் நல்ல பண்பும் அவரோட பையனுக்குமே உண்டு. அந்த பையன் முதியோர் இல்லத்தோட பொறுப்பை எடுத்துக்கிட்டோடனே முதியோர் இல்லத்தோட கணக்குகள் எல்லாம் பாத்துட்டு வரும்போது இந்த அப்துல் காதர் விஷயம் வந்து அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோன்னே அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. 2 ஆண்டுகளா அனுப்பி வைக்கிறாரு, தன்னுடைய மனைவிக்கு அனுப்பி வைக்கிற, தன் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறார், அதே நேரத்துல முதியோர்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு தொகை அனுப்புறாரு, நிச்சயமா அவரை பாக்கணும்னு முடிவு பண்றான். உடனே கார் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ் நோக்கி போறோம். அந்த அட்ரஸ்ல போனா ஒரு குடிசை மாதிரி போட்டு ஒரு இட்லி கடை இருக்கு. அங்க ஒரு வயசான தம்பதியன்னு இருக்காங்க. கிட்ட போய் இந்த மாதிரி இந்த முதியோர் இல்லத்தில இருந்து வரோம், நீங்க தான் அப்துல் காதரா அப்படின்னு உடனே அவரு, ஆமாங்க நான் தாங்க அப்துல் காதர், இதுதான் என்னுடைய மனைவி மீனா அப்படின்றாங்க. உடனே இவனுக்கு குழப்பம் வந்துருச்சு, அப்துல் காதர் மீனா எப்படி வேறு வேற மதமா இருக்கீங்களேன்னு உடனே, இல்ல எங்க ரெண்டு பேரோட பெற்றோர்களுமே ஒரே விபத்துல இறந்துட்டாங்க, நாங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல அனாதை ஆயிட்டோம், அதனால எங்களுக்குள்ள உள்ளங்கள் இணைந்ததுனால நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம். தொடக்க காலத்துல இருந்தே எங்களுடைய பெத்தவங்களை எங்களால பாத்துக்க முடியலங்கிற ஏக்கம் இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு முதியோர் இல்லத்துல எங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு, இவளோட பிறந்த நாள் அன்னைக்கு, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்குன்னு முதியோர் இல்லத்துல இருக்க முதியோர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்களா வயசானவங்களை பாக்குறோமோ அவங்களுக்கு உதவிகளை செய்துட்டே இருப்போம். எங்களுக்கு குழந்தைகள் கிடையவே கிடையாது, எங்களுக்கு இப்ப வயசாகி கிட்டத்தட்ட நாங்களே இப்ப முதியோர்கள் ஆகிட்டோம். ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து இட்லி கடை தான் வச்சுக்கிட்டே இருக்கோம். தொடக்க காலத்துல 1 ரூபாய்க்கு இட்லி வைத்தோம், இப்ப 2 ரூபா 3 ரூபா, இப்ப 5 ரூபாய்க்கு இட்லி விற்கிறோம். படிக்கிற பசங்க வருவாங்க, கூலி வேலை செய்யறவங்க வருவாங்க, வயிறார சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குணசேகரனோட மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஆனந்தம் தாங்கவே இல்லை. உடனே இவன் கேக்குறான், சரி இந்த இட்லி கடையை எத்தனை மணிக்கு துறப்பீங்க, எத்தனை மணிக்கு மூடுவீங்கன்னு? காலையில சரியா 5 மணிக்கு இட்லி தயாரிக்க ஆரம்பிச்சிருவோம், 7 மணிக்கெல்லாம் இட்லி தயாராயிடும், அதுக்கு பிறகு 9-10 மணி வரைக்கும் இட்லி ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா ஒரு வாளி நிறைய சாம்பாரும் தயாரா இருக்கும், 10 மணிக்கு மூடிடுவோம். மூடினது பிறகு சரியா மாலை 5 மணி ஆன உடனே இட்லி செய்ய தயாராகும். அதுக்கு பிறகு 7 மணில இருந்து வியாபாரம் சூடு பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கூட்டம் திக்குமுக்காடும், அதுக்கு பிறகு எங்களுடைய வியாபாரத்தை முடிச்சுப்போம். இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கைன்னு உடனே சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அப்துல் காதர் சொன்னாரு, மணி 5 ஆயிடுச்சு நான் வேலையை பார்க்கணும்னு. இவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் என்னன்னா, இவர் எப்படிதான் இந்த இட்லியை விற்கிறாரு, எவ்வளவு கும்பல் வருது பாக்கணும்னு நின்று அந்த நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவர் உடனே 5 மணிக்கு போய் இட்லி எல்லாம் தயாராகுது,
ஒரு ஆறு 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா கும்பல் வர ஆரம்பிக்குது. இட்லி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க, சாம்பார் வந்து வாளியில இருந்து எடுத்து எடுத்து ஊத்திக்கிறாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க கல்லாவில வந்து யார் யார் இட்லி சாப்பிட்டு போறாங்களோ அவங்க பணத்தை போட்டுட்டு மீதி சில்லறை எடுத்துட்டு போறாங்க. அந்த கல்லாவில யாரு பணம் போடுறாங்க, எவ்வளவு போடுறாங்க, போடுறாங்களா இல்லையா எதையுமே அந்த அப்துல் காதரும் அவருடைய மனைவியும் பார்க்கவே இல்லை. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. அந்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்சது பேர் கேட்கறான், ஏய்யா கல்லா கிட்ட யாருமே இல்லையே, யாரை ஏமாத்திட்டு போனா என்ன பண்ணுவீங்க, இல்லாதவங்க தாங்க வராங்க, பிச்சை எடுக்க முடியாம தானே திருட போவான், அப்படியே அவன் ஒரு 2-3 இட்லியை சாப்பிட்டா என்ன, எந்த தப்புமே கிடையாது. அதனால நான் கல்லாவை பாக்குறதுல இது வரைக்கும் என்ன யாரும் இங்க ஏமாத்தினதும் இல்ல, அப்படியே 4 இட்லியை சாப்பிட்டுட்டு பணம் போடாம போனாங்கன்னா அவங்க திருடுறதுக்கோ பிச்சை எடுக்கிறதுக்கோ மனசு இல்லாம தானே இருக்காங்கன்னு அர்த்தம், எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு மன நிறைவோட அவன் தன்னுடைய முதியோர் இல்லத்துக்கு திரும்பி வரான். மறுபடியும் மாதங்கள் ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கும்போது அவர் பணம் அனுப்பிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும், அந்த லெட்டர் வந்து நிக்கவே இல்லை, லெட்டர்ல ஒரு வாரத்தை கூட மாறவே மாறாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது எப்பவுமே பொதுவா முதல் 5 தேதிகளுக்குள்ள வர லெட்டர் அந்த மாசம் வரவே இல்லை. அவரு 10 தேதி ஆகுது, 15 ஆகுது, 20 தேதி ஆகுது, ஒரு 25 தேதிக்கு மேல கார் எடுத்துட்டு மறுபடியும் போறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல இட்லி கடை இருக்கு, அந்த இட்லி கடையில இட்லிய தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க மறுபடியும் அதே கூட்டம் இருக்கு. இப்போ அந்த இட்லி கடையில இருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்துல் காதரோட மனைவி மீனா மட்டும்தான். சரி, அப்துல் காதர் எங்கன்னு பாக்கலான்ட்டு ஒரு கடைக்குள்ள போனா அந்த கடையில அப்துல் காதரோட படம் போட்டு அவருக்கு மாலை போட்டுருந்தது. உடனே மீனா கிட்ட போய் விவரத்தை கேட்டோன்னு, இப்பதான் ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போனாரு, கடையே இப்ப 2 நாள் முன்னாடி தான் நான் திறக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கேக்குறாரு, உங்களுடைய கணவர் மாதா மாதம் எங்களோட முதியோர் இல்லத்துக்கு பணம் அனுப்பிட்டே இருக்காரு தெரியும்ல. உடனே மீனா எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிறாரு. அப்படின்னா இங்க உடனே எல்லா பொருளையும் எடுத்துட்டு எங்களோட முதியோர் இல்லத்துக்கு வந்துருங்க அப்படின்னோடனே, இல்ல இல்ல இங்க இருக்கிற நல்ல மனிதர்கள் எனக்கு அன்பை வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியற வரைக்கும் நான் இங்க இருக்கேன், அப்படியே எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் இவங்க என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க, சரியா அடுத்த மாசம் 5 தேதியில இருந்து மறுபடியும் உங்களுக்கு முழு தொகையும் வரும், இந்த தடவை முழு தொகையும் உங்களோட முதியோர் இல்லத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. அதே மாதிரி என்னுடைய கணவர் ஏற்கனவே எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொகையை சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த தொகையும் நீங்க உங்களுடைய முதியோர் இல்லத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி புன்னகையோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு கண்ணுல தண்ணி வர கையெடுத்து கும்பிட்டுட்டு, நீங்க எல்லாம் மனித உருவத்துல இருக்க தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பி போறான். இந்த கதையை நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நேர்மறை அதிர்வுகளோட மத்தவங்க உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கு வயது ஒரு தடையே இல்லை. இன்னொன்னு, நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய நம்மளை சுத்தி நல்ல மனிதர்கள் தேடி தேடி வருவாங்க. அதனால எப்பவுமே நேர்மறை அதிர்வுகள் நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அதே நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிற முதியவர்களை இல்லத்துக்கு அனுப்பாம நாமளே அவங்களை பொக்கிஷமா பாதுகாக்கணும். இதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. மறுபடியும் உங்களை சூப்பரான அருமையான விடல வந்து சந்திக்கிறேன். ஆனா இந்த கதையை பற்றி கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன், நன்றி.